இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உண்மை தொண்டர்களாம் கழக உடன்பிறப்புகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்றும் நம்மை இயக்கும் ஆற்றலின் சக்தி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள நமது கழக நிர்வாகிகள் மக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் ஏழை எளியோர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு உதவிகள் வழங்கியும் கிராமம் முதல் மாநகரம் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியினை ஏற்றி சிறப்போடு கொண்டாட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்று முடிவு எடுத்ததை விமர்சிக்கும் துரோக சக்திகளுக்கும் சக்திகளுக்கும் பதில் கொடுக்கும் வகையில் எதிர்வரும் தேர்தலில் நம் கழக கண்மணிகள் அயராது உழைப்பை கொடுக்க வேண்டும் அதற்கான உறுதியை நாம் ஏற்கும் நாளாக இதய தெய்வம் அம்மாவின் பிறந்த நாள் அமைய வேண்டும் என்று விரும்புகின்றேன் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் கட்டி எழுப்பிய கட்சியை பாதுகாக்க நினைக்காமல் செய்த தவறுகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள தீய சக்திகளோடு துரோக சக்திகள் திரை மறைவில் தொடர்பில் உள்ளனர் என்பதை உலகம் அறிந்து சிரிக்கிறது மாண்பு அம்மா அவர்கள் மீது உண்மையான பற்றுதல் இல்லாதவர்களால் நம் அம்மா அவர்களின் உயர்ந்த லட்சியங்களை ஈடேற்ற முடியாது என்பதை உணர்ந்துதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை காலம் நம் கரங்களில் வழங்கியுள்ளது தமிழக மக்கள் அனைவரையும் அரவணைத்தும் சமூக பொருளாதார ரீதியில் அவர்களை ஏற்றம் காண செய்திடவும் விவசாயம் செழித்திடவும் தமிழக உரிமைகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்திடவும் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் எல்லா நிலைகளிலும் சீரான முன்னேற்றத்தையும் மேன்மையையும் அடைய நம் அம்மா அவர்கள் எடுத்த முன்னெடுப்புகளை நிறைவேற்றுவதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் லட்சியமாக கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம் ஒவ்வொரு கட்டத்திலும் சோதனைகள் நெருக்கடிகள் இவை அனைத்தையும் கடந்துதான் நாம் நடைபோட்டு வருகிறோம் மாண்புமிகு அம்மா அவர்களின் பவள விழா ஆண்டில் மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று கழகம் ஆறாவது ஆக காண்கிறது இந்த பெரும் விழாக்களையும் பட்டி எங்கும் கொண்டாடிடுவோம் தமிழகம் முழுவதும் கிளை பரப்பி வளர்ந்து வரும் நமது பயணத்தை சூழ்ச்சிகளால் ஒருபோதும் தடுத்துவிட முடியாது காரணம் நம் அன்பு தாயின் பயணத்தையும் அவைகளால் தடுக்க முடியவில்லையே நதி கடலில் சேரும் இலக்கை அடைய அது அருவியாய் விழுந்தும் செல்லும் விரைந்தும் செல்லும் குறுகியும் செல்லும் பறந்து விரிந்தும் செல்லும் தடைகள் மீது எழுந்தும் செல்லும் கழகமும் அப்படியே நமக்கு எதிராய் இழைக்கப்பட்ட துரோகங்கள் அனைத்தையும் மறந்து மீண்டும் நம் அம்மா அவர்களின் ஆட்சி அமைய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டு நாம் நீட்டிய நேசக்கரத்தை சிலர் ஆணவம் காரணமாக அலட்சியம் செய்து நம்மை குறைத்து மதிப்பிட்டதன் விளைவு தமிழகத்தில் தீய திமுகவின் ஆட்சி அமைந்துவிட்டது தற்போது அந்த தீய ஆட்சி வழக்கமான தனது கொடூரபாணியை வெளிக்காட்டுகிறது கொடுத்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டு மக்கள் தலையில் அடுத்தடுத்து கட்டணம் மற்றும் வரி சுமைகளை ஏற்றி அனைத்து தரப்பு மக்களையும் திமுக அரசு வஞ்சித்து வருகிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரிக்கும் குற்றச்சம்பவங்கள் என்று அடுத்தடுத்து சமூக தீமைகள் அரங்கேறி வருகின்றன இவற்றை தடுத்திடும் பொறுப்பும் கடமையும் நமக்கு உள்ளது தமிழகம் தலை நிமிர்ந்திடவும் தமிழர் வாழ்வு மலர்ந்திடவும் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதன் பின்னர் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நிச்சயம் வெற்றி முத்திரையை பதிக்கும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மாநில உரிமைகளை பாதுகாத்து தமிழகத்திற்கு பெருமை தரும் மாண்புமிகு அம்மா அவர்களின் உண்மையான நல்லாட்சியை அமைக்க உறுதியேற்று உடைத்திடுவோம் என திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்